இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இப்படி கட்டு சோறு செஞ்சு அது கூட முட்டை பரட்டல் அப்பளப்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு நாகூர் ஸ்பெஷல் கட்டுச்சோறு தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கட்டுச்சோறு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி கோயம்புத்தூர் சைடெலாம் எப்படி பருப்பு சாதம் ஸ்பெஷலோ, இந்த நாகூர் வேளாங்கண்ணி இந்த சைட்லாம் இந்த கட்டுச்சோறு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1½ ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சுக்கிறட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பட்டவத்தை சேர்த்துக்கிறேன். டெய்லி சாப்பாடு, சாம்பார், பொரியல் இப்படி சாப்பிட்ற பொழுது இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு வந்து நான் வந்து 2 கப் அளவு வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பில் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 2 கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்ட பின்னாடி உப்பு எல்லாம் நல்லா சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்த பின்னாடி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதி வரும்போது நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் வந்த பின்னாடி சூப்பரான கட்டி சோறு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். அடுத்து வந்து முட்டை பரட்டல் செஞ்சுக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவு வந்து சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறலாம். கடாயில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த விழுதை சேர்த்துக்கிறேன்.
நல்லா கிண்டி விட்டே இருக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காய விழுதோட பச்சை வாசனை எல்லாமே எனக்கு போயிடுச்சு. இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கிறேன். அப்படி அப்படி பிறக்கி விட்டுக்கிற வேண்டிதான். முட்டை பரட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க அருமையான கட்டுச்சோறு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இந்த கட்டுச்சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் குழஞ்சிருக்கணும். முட்டை பரட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.